தங்களது மனைவி அரசியலுக்கு வரப்போகிறார்களா என்று டிடிவி தினகரனிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் சுவாரஸ்யமாக பதிலளித்துள்ளார். அவங்க அரசியலுக்கு வர விருப்பம் இல்ல, அவங்களுக்கு விருப்பம் இருந்தா எந்த ஒரு ஒய்ஃபுங்கிறதுக்காக அரசியல வர விருப்பப்படுறாங்கன்னு வச்சுங்க. அதை நான் வந்து எங்க கட்சியில வேணா நீ வேணாம்னு சொல்ல முடியும். இப்ப என் மகள் இருக்கு, அது திருமணம் ஆகிட்டு அது ஒரு பெரிய காங்கிரஸ் குடும்பத்துல கட்டி கொடுத்துருக்கோம். அந்த குடும்பத்துல இருந்து என் பொண்ணை எலெக்ஷன் நடத்தணும் விருப்பப்படுறாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா என் மகளோட கணவரோட தாத்தா வந்து எம்பியா இருந்தவர், தெரியும் உங்களுக்கு. அவர் அதுக்கு முன்னாடி இருந்த தாத்தா பெரிய காங்கிரஸ்ல பெரிய தலைவர், காமராஜருக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தவர், தெரியும் உங்களுக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. கிருஷ்ணசாமி வாண்டியார் இப்ப என்னுடைய சம்பந்தியே வந்து அங்க மாவட்ட தலைவர் காங்கிரஸ்ல. அவங்க ஒரு அரசியல் குடும்பத்துல நான் பொண்ணு கொடுத்துருக்கேன். அவங்க நாளைக்கு என் பொண்ணு நிக்கணும்னு சொல்றேன், அவங்க நிறுத்தணும்னு சொல்லி இருந்துச்சுன்னா நான் போய் அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. இது ஒரு தனிநபருடைய விருப்பு வெறுப்பு, சரியா? இன்னொன்னு, எத்தனை வேட்பாளர் மாதிரி தகுதி இருந்து அவங்களை நிறுத்துறதுல தப்பு இல்லை, ஆனா அது அவங்க தனி மனிதருடைய விருப்பம் இருப்போம். என் ஒய்ஃப் இப்ப வந்து ஓட்டு கேட்கறது, என்னால போக முடியாத இடங்களுக்கு போறாங்க. அவங்க தான் கிளியரா சொல்றாங்களே, அரசியல் கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, அது அவ என் கணவர்கிட்ட கேளுங்கிறாங்க. அவங்க போறது டோட்டல் இன்னும், நான் இங்க எம்பியா இருக்கிறப்ப நான் வர முடியாத நேரத்துல கோயில் குளத்துக்கெல்லாம் படம் கொடுக்காம இருந்திருக்காங்கல்ல, தெரியுமில பாலாஜி உங்களுக்கு, நீங்களே கூட போயிருப்பீங்க அப்ப. அதே மாதிரிதான் அவங்க இப்ப வந்து என் நான் போக முடியல, என் மனைவி எனக்கு ஒரு பையன் இருந்தா போயிருப்பாரு ஓட்டு கேட்க. ஏன் வார்டு நம்ம முனிசிபாலிட்டி வார்டு எலெக்ஷன்லயே நம்ம வீட்டு பெண்டுகள் பிள்ளைகள்லாம் ஓட்டு கேட்பாங்கல்ல, அதே மாதிரிதான் போறேன். அவங்களுக்கு அவங்களுக்கு அரசியலுக்கு வர்ற விருப்பம் இல்லை, அதுதான் உண்மை. இன்னொன்னு சொல்லிட்டுமா, இங்க கட்சிக்காரங்களும் இல்ல கனடா பண்றத, இந்த கரியால இந்த நல்லசாமியில நீங்க போய் எங்கயாவது சோழ வந்தாலும் சுத்துக்கணும், அண்ணி அனுப்பி வைங்க, அங்க எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. எங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ஜனா வாங்கணும் சார். பேஸ்புக்ல இப்ப நீங்க காணும் சார், சோசியல் மீடியால நம்ம ஆளுங்கள நம்ம ஏஎம்எம்கே ஐடி விங்களே நீங்க ஒண்ணுதான் வரீங்க, அவங்க பத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கனடா பண்றாங்க. இன்னும் சில நிர்வாகிகள் எங்களுக்கு பரவாயில்ல, நாங்கெல்லாம் சிஸ்டர் அணியில இருக்கோம், நீங்க எல்லாம் அந்த வயசான கணவெல்லாம் கூட போகுது, இவரை பார்த்து சொல்ல நீங்க வேணா அவரோட இருங்க அப்படின்னு சொல்லி கனடா பண்ணிக்கிறாங்க. அது அவங்க என் வயசு ரொம்ப மெச்சூர்டு, அவங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது என் முகம் குண்டா இருக்குல்ல, அதுக்காக அவங்க சொல்லு சொல்லாங்க. அது பயங்கரமா வைரல் ஆகிட்டாம்ல. இன்னொன்று அவங்களுக்கு என்னன்னா, நான் அவங்க அத்தை பையன்தான், நீங்க பாக்குறப்ப நல்லா லட்சணமா இருக்கீங்கன்னு சொல்றீங்களா, அதுல அவங்களுக்கும் கொஞ்சம் பொறாம அதனால அப்படி மாறிட்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.